அனைவருக்கும் இனிய வணக்கம். இலங்கை தமிழர் வரலாற்றில் ஜூன் 1 தேதி என்பது ஒரு மறக்க முடியாத நாள். 1981 ஆண்டு யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட நாள். அந்த நூலகம் உருவான விதமே கொஞ்சம் வித்தியாசமானது. 1933 ஆண்டு கே எம் செல்லப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழறிஞர் தன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய அளவில் ஒரு நூலகத்தை உருவாக்கினார். அதற்கு பிறகு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நூலகத்தை யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தில் கொண்டு வந்து ஒரு தெருவிலே வாடகை கட்டிடத்தில் தொடங்கினார். அதற்கு பிறகு 1936 ஆண்டு இந்த யாழ்ப்பாண நகர சபையிடம் இந்த நூலகம் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அது நகர மண்டபத்திலே இயங்கிக் கொண்டிருந்தது. 1950 ஆண்டு கல்வியாளர்கள், கொடையாளர்கள், தமிழறிஞர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த குழு புதிதாக ஒரு நூலகத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அதனுடைய அடிப்படையில் நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த ஒரு கட்டிட கலைஞரிடம் அந்த வரைபட பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. 1953 ஆண்டு கட்டிடத்தினுடைய பணிகள் தொடங்கின. 59 ஐந்தாண்டு காலம் அதனுடைய தொடர்ந்து அந்த பணி நடைபெற்றது. 2 தளங்களை கொண்ட அந்த நூலகம் உருவானது. 1959 அன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய மேயராக இருந்த ஆல்பர்ட் துரையப்பா அவர்கள் அந்த நூலகத்தை உருவாக்கினார்கள், தொடங்கி வைத்தார்கள். தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக அன்றைக்கு விளங்கிக் கொண்டிருந்தது. அங்கே ஏற்பட்ட இன கலவரத்தின் மூலமாக அதனுடைய ஒரு பகுதியாக அந்த நூலகத்தையே அழித்து விடுவது என்று தீர்மானித்தது ஒரு சிங்கள கூட்டம். இனவெறி கூட்டத்துக்கு தீனி போடுகிற வகையிலே 1981 ஆண்டு ஜூன் 1 நாள் இரவு யாழ்ப்பாணம் நகரமே தீக்கிரையாக்கப்பட்டது. விதிகள் எல்லாம் அங்கே இருந்த தமிழர்களினுடைய வணிக நிறுவனங்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டன. 7 பேர் கொல்லப்பட்டார்கள். துப்பாக்கிச் சூடும் நடந்தது. இது சிங்கள இனவெறி மட்டுமல்ல, அன்றைக்கு சிங்கள அரசும் அதற்கு துணை நின்றதாக கூறப்பட்டது. யாழ்ப்பாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த யோகேஸ்வரனுடைய இல்லம் தீக்கிரையானது. இப்படி நூலகம் தீப்பற்றி எரிந்ததை கண்டதும் ஆகா இவ்வளவு பெரிய நூலகம் எரிகிறதே என்று தீயணைப்பு துறைக்கு தகவல் தர தீயணைப்பு துறையிலிருந்து வாகனங்கள் வருவதை கூட அன்றைக்கு அங்கே காவல்துறையினுடைய உயர் பதவியில் இருந்த சிறில் மாத்யூ அவர்கள் அதையும் தடுத்தார். இன்னும் சொல்ல போனால் இலங்கையினுடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த காமினி திசநாயக்கா தான் இதற்கு முழு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது சார்ந்த விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய நூலகம் தீக்கிரையாக்கப்படுவது என்பது ஒரு இன அழிப்பினுடைய அடையாளம், ஒரு பண்பாட்டை சிதைப்பதற்கான ஒரு செயல்பாடு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம் எதையெல்லாம் சொத்து சுகம் என்று வைத்திருக்கிறதோ அத்தனையும் அழித்து விட்டால் அந்த இனத்தை அழித்து விடலாம் என்று அன்றைக்கு சிங்கள அரசு கருதியது. 97,000 மேற்பட்ட நூல்கள் எரிந்து சாம்பலாயின. எல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷமாக கருதப்பட்ட நூல்கள் எல்லாம் வேறு எங்குமே கிடைக்காத அரிய வகையிலே பாதுகாத்து வைக்கப்பட்டதெல்லாம் அங்கே எரிந்து சாம்பலாயின. 8,000 ஓலைச்சுவடிகள் எரிந்து நாசமாயின. 1,800 மேற்பட்ட அன்றைக்கு இலங்கையில் வெளிவந்து கொண்டிருந்த சிற்றிதழ்களினுடைய மூல நகல்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. இவையெல்லாம் எரிந்து தீக்கிரையாய் போனது. ஆனால் இருந்தாலும் கூட அடுத்த 3 அந்த நூலகம் புனரமைக்கப்பட்டு மீண்டும் அது பயன்பாட்டுக்கு வந்தது. 2004 முதல் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் பயன்பாட்டுக்காக அந்த நூலகத்தை விரிவுபடுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அடுத்து நடந்த இனப்படுகொலையிலும் கூட அந்த நூலகம் எரிக்கப்பட்டது. 20 மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவாக அது பார்க்கப்படுகிறது.
அப்படிப்பட்ட வரலாற்று சீரழிவை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று பதிவான நாள் அந்த நாள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.